மக்களே, வெல்கம் டு ஹவ் இஸ் இட் சேனல். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கௌண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தண்டனைகள் அப்படிங்கிறது காலங்காலமாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்கவுங்க செய்கிற தவறுகளுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகளை அவங்கவுங்களுக்கு வழங்குறது அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். வரலாற்றில் சில தண்டனைகள் இதில் ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. அப்படி கொடூரமாக கடைபிடிக்கப்பட்ட சில தண்டனை முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் தண்டனை தோலை உரிப்பது. இடைக்காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட ரொம்ப கொடூரமான சித்திரவதை முறைகளில் இதுவும் ஒன்று. இதில் குற்றவாளிகளுடைய உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை அப்படியே உரிச்சு எடுப்பாங்களாம். இந்த தண்டனையை நிறைவேற்றும் பொழுது அந்த குற்றவாளி உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அப்படி தோலை உரிச்சு எடுத்துட்டு அவங்க ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும்போது அவங்களை அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. சில சமயங்களில் அவங்கள சித்திரவதை படுத்துறதுக்காக தோலை உரிச்சதுக்கு அப்புறமா அவங்க உடலில் உப்பு மாதிரியான பொருட்களை தேய்ச்சி அவங்களை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்துவாங்களாம். மிடில் ஈஸ்ட் அப்புறம் ஆப்பிரிக்கா மாதிரியான பகுதிகளில் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்கள், மந்திரவாதிகள் மாதிரியான ஆட்களுக்கு மேலே இந்த தண்டனையை பயன்படுத்திருக்கிறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற தண்டனை குடல்கள் உருவப்படுவது. குடலை உருவி மாலையாக போட்டுப்பேன் அப்படின்னு இப்போ கூட நிறைய பேர் மிரட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு தண்டனை வரலாற்றில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. திருடர்கள் அப்புறம் விபச்சாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை முறை வழங்கப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவங்களுடைய உடல்லிருந்து சில முக்கிய பாகங்களை வந்து வெட்டி எடுத்துருவாங்களாம். அவங்க உயிரோட இருக்கும் போதே இதை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அடி வைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வெட்டி எடுத்திருக்காங்க. நெதர்லாந்து, பெல்ஜியம் அப்புறம் ஜப்பான் மாதிரியான இடங்களில் இந்த நடைமுறை வழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்த தண்டனை கழுமரம் ஏற்றுவது. 15வது நூற்றாண்டில் ரொமானியாவில் இந்த தண்டனை பின்பற்றப்பட்டுச்சு. குற்றவாளிகளை ஒரு கூர்மையான அடர்ந்த கம்பத்துக்கு மேலே உட்கார வச்சு அந்த கம்பத்தை அப்படியே நிமித்துவாங்க. அவங்களுடைய உடல் இடை காரணமாக அந்த குற்றவாளிகள் அந்த கம்பத்துக்கு கீழே சறுக்கிட்டே வர்றது மூலமாக காயப்பட்டு அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படும். மலக்குடல், யோனி, பக்கவாட்டில் இல்லை வாய் வழியாக துளைக்கப்படுற வகையில் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுட்டு இருந்திருக்கு. ரொமானியர்கள், சீனர்கள், கிரேக்கர்கள், துருக்கியர்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பனிஷ்மெண்ட்டாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏஷியா அண்ட் யூரோப்பில் கூட இந்த தண்டனை இடைக்காலத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலையுமே இந்த தண்டனையை ஒரு காலத்தில் கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்தது த பிரேசன் புல். வரலாற்றில் இருந்த ரொம்ப கொடூரமான டார்ச்சரிங் மெஷின் ஆன இதை ஏதென்ஸை சேர்ந்த பெரிலாஸ் அப்படிங்கிறவர் 6வது நூற்றாண்டில் சிசிலியில் அக்ரகாஸ் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட பெலாரிஸ் அப்படிங்கிற கொடூரமான மன்னனுக்கு பரிசளிச்சிருக்காரு. பேசிக்கலி இது ஒரு ஹாலோவான வெங்கல சிலை. இதுக்குள்ள ஒரு ஆளை உள்ள போட்டு அடைக்கிற அளவுக்கான இடம் இருக்கும். இதுக்கு ஒரு ட்ராப் டோருமே இருக்கும். ஸோ இது வழியாக ஒரு ஆளை உள்ள போட்டு வெளியே பூட்டிட்டு அடையில நெருப்பு வச்சிருவாங்க. இது மூலமாக அந்த வெங்கல சிலை முழுக்க அதோடைய ஹீட் பரவி உள்ள இருக்கிற ஆள் ரோஸ்ட் ஆக ஆரம்பிப்பாரு. அப்படி ரோஸ்ட் ஆகி அவரு வலியில கத்தும் போது அவர் கத்துற அந்த சத்தம் அந்த காளை சிலையுடைய முகப்பகுதியில் இருக்கக்கூடிய பைப்புகள் வழியா வெளியே கேட்கும். இதுல என்ன ஒரு விசேஷமான விஷயம்னா, அந்த பைப்புகள் வழியா வெளியே கேட்கும் பொழுது அந்த சத்தம் அந்த காளைகள் உருமுற மாதிரி பயங்கரமா ஊரைய அலற வைக்கிற அளவுக்கு இருக்குமா. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த மன்னன் இதை தனக்கு பரிசளித்த பெலாரஸ் மேலேயே இந்த தண்டனையை பரிசோதித்து பார்த்துருக்காரு. அடுத்தது யானையால் மிதித்து நசுக்கப்படுவது. வரலாற்றுடைய ரொம்ப முக்கியமான தண்டனைகளில் இதுவுமே ஒன்று. 4000 வருஷங்களுக்கும் மேலாக தெற்காசிய பகுதிகளில் இது ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்பட்ட வந்த ஒரு தண்டனை. குற்றவாளியை ஒரு கல்லுலையோ இல்லை ஒரு பறந்து விரிந்த மேற்பரப்புலையோ வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி பெற்ற யானைகளால் அவங்களுடைய தலையை நசுக்கியே கொண்டுடுவாங்க. உயிரை விடுறதுக்குள்ள ரொம்ப மோசமான வலியை இந்த தண்டனை மூலமா உணருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது எரித்து கொல்லுவது. ரோம், சிசிலி, இங்கிலாந்து, நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இந்த தண்டனை நடைமுறையில் இருந்துட்டு இருந்துச்சு. இது ரொம்பவே கொடூரமான ஒரு தண்டனை. எரிச்சு கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம கேள்விப்பட்ட ஒரு தண்டனை மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. குற்றவாளிகளுடைய உடல் உறுப்பை ஒன்று ஒன்றா தனித்தனியாக வெட்டி எடுத்து, லைக் கைகள், கால்கள், மார்பு, வயிறுன்னு தனித்தனியாக வெட்டி எடுத்து எரிப்பாங்களாம். இதனால் அவங்க ரொம்பவே சித்திரவதப்படுவாங்க. சில சமயங்களில் அப்படி அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி கார்பன் மோனாக்சைடு மாதிரியான விஷங்களை கொடுத்து அதுக்கு பிறகு இந்த தண்டனையை நிறைவேற்றுவாங்களாம். அடுத்தது இரண்டாக அறுத்து கொள்வது. ஐரோப்பியா, ரொமானியா, ஸ்பெயின் மாதிரியான உலக நாடுகளில் இந்த தண்டனை வழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அவங்களுடைய உடலை ஒரு பெரிய ரம்ப மாதிரியான கத்தியை வச்சு அறுக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியாக அவங்களுடைய தலை ரெண்டாக பிளந்து போகிற வரைக்கும் அவங்க அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க தலை இரண்டா பிளந்து போற வரைக்கும் அந்த குற்றவாளி உயிரோட இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. அடுத்தது குதிரையில் இழுத்து சென்று தூக்கிலிடுவது.
இங்கிலாந்துல கொடுக்கப்பட்ட ரொம்ப கொடூரமான தண்டனைகள்ல இதுவுமே ஒண்ணு. இதுல ஒரு கயிறு எடுத்து அதோடைய ஒரு முனைய குற்றவாளியோட கால்ல கட்டிட்டு இன்னொரு முனைய குதிரையில கட்டிடுவாங்க. அது மூலமா அந்த குதிரையை வச்சு அந்த குற்றவாளிய அவரை தூக்கிலிட போற இடத்துக்கே இழுத்துட்டு போயிடுவாங்க. அங்க போயிட்டு அவரை தூக்கில போட்டுட்டு அவருடைய தலையை தனியா வெட்டி எடுத்துருவாங்க. அவருடைய உடலை 4 பாகங்களா வெட்டி எடுத்துட்டு நகரத்துடைய முக்கியமான பகுதிகளில் அவருடைய வெட்டப்பட்ட உடல் பாகங்களை டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தண்டனை அந்த காலத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது மெதுவாக வெட்டுதல். இது ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ டெத் ப்ராசஸ். இது 1000 வெட்டுக்களால் ஆன மரண தண்டனை அப்படின்னு சீனாவில் குறிப்பிட்டிருக்காங்க. கிபி 900 வருஷத்துல இருந்த ரொம்பவே மோசமான தண்டனைகள்ல இதுவுமே ஒன்று. ஒரு ஆளுடைய உடல் இருக்கக்கூடிய பாகங்களை ஒன்று ஒன்றா இடைவேளை விட்டு விட்டு வெட்டி எடுத்து அவங்கள கொலை பண்ணுறது. இந்த தண்டனை மூலமாக அவங்களுக்கு அதிகமான வலியும் ரத்தப்போக்கும் ஏற்பட்டு துடி துடிச்சு இறந்து போவாங்க. தேச துரோகம், எஜமானரை கொல்றவங்க, நிறைய மக்களை கொல்றவங்க மாதிரியான ஆட்களுக்கு இந்த தண்டனையை அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சில சமயங்களில் சின்ன சின்ன தப்பு பண்ணவங்களுக்கு கூட இந்த தண்டனையை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. மக்களை பயமுறுத்துறதுக்காகவும் இந்த தண்டனையை பயன்படுத்தியிருக்காங்க. சில பேரரசர்கள் அவங்களுடைய எதிரிகளுடைய உறவினர்களை டார்ச்சர் பண்ணுறதுக்குமே இந்த தண்டனையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோட இந்த வீடியோ உரை நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கொடூரமான இந்த தண்டனைகளில் உங்களுக்கு ரொம்ப கொடூரமாக தெரிஞ்ச தண்டனை எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுடைய சஜஷன்ஸையுமே நாங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.